எனது வேண்டுகோளை ஏற்று மரக்கன்றுகளை நடுவதற்கு முன் வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து இந்த ஊர்ல வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து வெயில் வந்து பாத்தீங்கன்னா 17 டிகிரியில இருக்கு. என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு தானே கேக்குறீங்க. உண்மைதாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 17 டிகிரியை இவங்களால தாங்க முடியல. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பார்க் எங்கெங்க இருக்கும் அந்த பார்க் எல்லாம் அவங்களுக்கு இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் எல்லாம் ஃபேமிலியோட வந்துருவாங்க. குழந்தைய கூப்பிட்டு வந்துருவாங்க. ஜாலியா வந்து உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த வெயில் அப்படியே இங்க குளிர்ல அப்படியே கொஞ்சம் இங்க குளிர் தான். இது வந்து நம்ம குளிர் தான். நல்லா ஜர்கின் போட்டிருக்கேன் நான். ஸோ எனக்கெல்லாம் வந்து லைட்டாக குளிர் தெரியுது. பட் அவங்களுக்கு இதெல்லாம் குளிராக தெரியல. நம்ம 40 டிகிரியில் இருந்துட்டோம். ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்துடுவாங்க. ஓகே, நம்ம விஷயத்துக்கு போகணும். அதாவது தொடர்ந்து ஃபோன் நம்பர். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். நான் இங்கே வந்து டிபெண்டன்ட் விசாவில் இருக்கேன். ஸோ டிபெண்டன்ட் விசாவில் இருந்தேன் அப்படின்னா வாரத்தில் 7 நாள் நான் வேலை செய்யலாம். 7 கம்பெனியில் நான் வந்து வேலை செய்யலாம். அதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுதான் டிபெண்டன்ட் விசாவோட மிகப்பெரிய ஒரு பலனே சொல்லலாம் நம்ம. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு 4 நாள் வேலைக்கு போயிடுறேன். 2 நாள் என்னோடய பிஸ்னஸ், எனக்கு பிஸ்னஸ் தான் ப்ரைமரி. ஸோ அதனால் பிஸ்னஸ்க்காக நான் வந்து 2 நாள் சுற்றுவேன். 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ், அந்த லீவு ஒய்ஃப்க்கு லீவு. அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு வாரத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்கும் அன்றைக்கி 1 நாள் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் பயன்படுத்திப்போம். இப்படி தான் போயிட்டு இருந்தது. இதுக்கடையில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அப்லோட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது, ஸோ இங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கேயே ஒரு பக்கம் வேலைக்கு போங்க ஃபஸ்ட்டு. ஸோ வேலைக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸ் இன்டர்வியூ கிடையாது. அதனால் இந்த அனுபவம் உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் பதிவு செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ரைட் ஓகேன்னு சொல்லி நான் ஜாப் ட்ரை பண்ணும்போது கேஎஃப்சிக்கு வந்து அப்ளை பண்ணேன். அதாவது இந்த கேஎஃப்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு, நான் வந்து கேஎஃப்சியில் வந்து ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணல. பக்கத்தில் பிரான்ச் இருந்து நீங்கள் இங்கே ஒரு என்ன ஒரு ஆப்ஷன்னா, நீங்கள் ஒரு கடைக்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணும் அப்படின்னா எங்கே போனாலும் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு டியூக்கா எனி ஜாப் வேகன்சி சிம்பிளாக கேட்டால் போதும், இருக்குன்னு சொல்லுவான் இல்லைன்னு சொல்லுவான், இவ்வளோதான் இங்கே. அதே மாதிரி நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் அவங்க. அப்புறம் உடனே மேனேஜர் வந்தார். ஸோ நான் ஆல்ரெடி கையில் வந்து ரெசியூம் வச்சுருந்தேன், ஒரு 4 பக்கம் அந்த ரெசியூம். ஸோ நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன். பார்த்தாரு, பார்த்து சிம்பிளாக இல்லை உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னாரு. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தே வேலை செய்வீங்க. ஸோ அதனால் வந்து எல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் இப்போ தான் இங்கே வந்திருக்கீங்க, வேறு எங்கேயும் உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னார். நான் உடவே இல்லை, எவ்வளோ பேசி கடைசியில் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ரைட் ஓகே நான் ஒரு வெப்சைட் அட்ரஸ் தரேன். ஸோ இது கேஎஃப்சியோட வெப்சைட் அட்ரஸ், இந்த இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ரெசியூமை வந்து அப்லோட் பண்ணுங்கன்ட்டார். ஓகே சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணால் எனக்கு 2 நாளில் மெயில் வந்துச்சு, இது மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது, ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய புரிதல் என்ன அப்படின்னா, ரெசியூம் தான் வந்து மேட்ரு, அதில் தான் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன் புரிஞ்சதுக்கப்புறம் மெக்டோனல் அப்ளை பண்ணுறேன். மெக்டோனலுக்கு தகுந்த மாதிரியான ரெசியூம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறேன், சில விஷயங்கள் டெலிட் பண்ணுறேன். மெக்டோனலில் த்ரூ ஆயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே வந்துச்சு எனக்கு, ரிசீவ் பண்ணிட்டேன். ஆனால் நான் வேலைக்கு போகல, அதுக்கு வேறு காரணம். பட் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ ரெசியூம்ன்றது ஒரு முக்கியமான விஷயன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்புறம் இவங்க ஏன் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்றதும் வந்து நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனலில் போகிற ஒவ்வொரு பதிவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப என்ன சொல்கிறது, கான்ஃபிடண்ட்டாக நான் பேசுகிறேன் சொல்கிறேன் அப்படின்னா அத்தனையும் நான் வந்து நான் தனிப்பட்ட முறையில் அனுபவித்த விஷயந்தான். இவர்த்த சொல்லி கேட்டேனா நான் பண்ணல. அந்த வெப்சைட் அட்ரஸில் உள்ளே போய் ஒர்க் பண்ணுதா, அதில் தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கா, எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேலையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, வேலைக்கு போன அனுபவம் இருக்குது, அப்ளை பண்ண அனுபவம் இருக்குது, கிடைச்ச அனுபவம் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த அனுபவம். ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பதிவு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் நம்பரை கொடுக்குறதுல தான் பிரச்சனை. என்னென்னா நான் உங்களுக்கு நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணும். வெளிநாட்டில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த 1 நாள்லையும் ஏதாவது வந்து வாய்ப்பு இருக்கா, சம்பாதிக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சர்வீஸ், ஒரு ஃப்ரீ சர்வீஸுன்றதே வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியாதுன்ற ஒரு நிர்பந்தம் எனக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இங்கே தேவையான விஷயங்கள் என்ன, எப்படி அப்ளை பண்ணுன்றதை நான் வீடியோவில் கொடுக்குறேன் இல்லைங்களா, நீங்கள் பார்க்குறீங்க, அதை அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடச்சி பயன்படுத்தி உள்ளே வந்த ஒரு நண்பரும் இருக்கிறாரு. அப்ளை பண்ணி ப்ராசஸில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க, ரிஜெக்ட் ஆன நண்பர்களும் இருக்கிறாங்க. அப்ளை பண்ணாமல் வெறும் கேள்வி மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்ற நண்பர்களும் இருக்காங்க.
அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறீங்க. உங்கள் கேள்வி என்ன, அப்ளை பண்ணணும், அதில் வேலைவாய்ப்பு இருக்கா, உங்களுக்கான வேலைவாய்ப்புலாம் இருக்கா அந்த வெப்சைட்டில் அப்படின்றது. இது எல்லாமே நான் செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்றது நான் ஒவ்வொரு பதிலையும் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் மெசேஜ், இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போகிறதுக்கு நான் என்ன பதில் கொடுக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுங்கண்ணா. நான் எந்த பதிவுலையுமே வேலை வாங்கி தருவேன்னு சொல்லி நான் பதிவு செஞ்சதே கிடையாது. நான் பதிவு பண்ணுறதெல்லாம் என்னது, வேலைவாய்ப்பு எங்கெங்கே இருக்குது, அந்த வேலைவாய்ப்புக்கு நீ உங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும், எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்றது, அதை நான் வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கேன், நான் கொடுத்துட்டே இருக்கேன். நான் வேலை வாங்கி என்னால் தரவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் வந்து தெரிஞ்ச தகவலை கொடுக்குறேன், எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, அதுதான் வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறதுக்காக தான் அந்த வெப்சைட்டை கொடுத்துருக்கேன், லிங்க்கை கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நான் செக் பண்ணுறேன், எல்லாமே பார்த்துட்டு தான் கொடுக்குறேன், அதுவும் செய்யறது கிடையாது. ஸோ இதெல்லாம் மீறி ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்தா உங்கள் எல்லாமே ப்ராப்ளம் தீர்ந்துடும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்றத நான் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், நான் நெகட்டிவாக நான் எடுத்துக்கல, அதனால் நான் என்னோடய நம்பரை தரேன். ஸோ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்னோடய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, இதே வேலை இன்றைக்கி வேலைக்கிழமை அடுத்து வேலைக்கிழமை நீங்கள் என்னை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்தியா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது எனக்கு யூகேக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது இந்த 4.5 ஹவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, நான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி வச்சுருப்பேன் நான் வந்து. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வீடியோ கால் பண்ணுங்கள், அந்த 2 ஹவர்ஸில் என்னென்ன முடியுமோ நான் உங்களுக்கு வந்து நான் வந்து தரேன். வாரத்தில் 1 நாள் 2 மணி நேரம் நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அந்த டைமில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், என்ன டவுட் வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, அது அடுத்த பதிவு நான் தரேன் நான். அது இன்னொரு விஷயம் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைம் ஃப்ரேம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலை வேணும் அப்படின்னா இன்றைக்கி வெப்சைட்டை பார்த்து நாளைக்கு அப்ளை பண்ணி நாளைக்கு ரிசல்ட் வரணுமானா வராது. சில பேர் அப்ளை பண்ணால் எனக்கு எந்த ரிப்ளையுமே வரல. இங்கே எப்படின்னா அப்ளிகேஷன் போடுறது ஒரு டேட் கொடுப்பாங்க, க்ளோஸ் பண்ணுறது ஒரு டேட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களோட ரெசியூம்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் பர்ஃபெக்டாக எது இருக்கோ அதை எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ண உடனேலாம் கூப்பிட மாட்டாங்க, அந்த ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணாவே 1 மாதம் வச்சுருப்பாங்க, 1 மாதம் டேட் கொடுப்பாங்க, அந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் யாராவது வேணுமோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். வாய்ப்புகள் கொட்டி கிடைக்குது, திரும்பி திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்புகள் கொட்டி கிடைக்குது. லண்டனை மட்டும் இல்லை, லண்டனை சுற்றி 27 யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேயும் வேலைவாய்ப்புகள் இருக்குது, செங்கல் மிஷான் ஒன்று இருக்குது, 27 நாடுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. டூரிஸ்ட் விசா எடுத்துக்கிட்டே நீங்கள் நியூசிலாந்து போகலாம், டென்மார்க் போகலாம், போயிட்டே நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். என்னன்னா நீங்கள் வந்து அதுக்குண்டான கட்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைனா விட்டுருங்க, எந்த இடத்துல நான் உங்களை நிர்பந்தம் பண்ண கிடையாது. என்னோடய வேலை என்னென்னா எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது அந்த வேலைவாய்ப்பை சம்மந்தமான வீடியோவை எடுக்கிறதும் பதிவு செய்கிறது மட்டும்தான் என் வேலை, அதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னோடய வேலை என்ன, ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அங்கே தெரியாமல் உட்காந்துருக்க ஒரு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் தெரியணும் அப்படின்றது என் நோக்கம். அந்த நோக்கமும் எனக்கு நிறைவேறிச்சு, இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுலையும் நான் இறங்கியிருக்கேன், அதையும் நான் செஞ்சிட்ருக்கேன், இதுதான் நான் செய்ய போகிறது. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் கொடுக்குற டைமுக்குள்ளே ரொம்ப ரத்தன சுருக்கமாக நீங்கள் பேசுங்க. ரெண்டாவது, நீங்கள் பேசும்போது இப்போ டிரைவர் ஜாப்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேலை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன ஜாப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க. பதிவு செஞ்சுருக்க வீடியோலாம் பாருங்கள், அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கிற அந்த 5 நிமிஷத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசணும் விருப்பப்படுவாங்க, அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தரையினால டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்ன பேசணும்னு நினைக்கிறோம் அதை டீட்டெயிலாக ரெடி பண்ணிக்கிங்க. அப்புறம் இன்னொன்று வந்து திருநங்கைகள் வேலை கேட்டிருக்கீங்க, அது சம்மந்தமாக நான் கேட்டிருக்கேன், அதுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு அவங்களும் எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் திருநங்கைகள் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அதே மாதிரி ஊனமுற்றவர்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் சேலஞ்சஸ் பர்சனு, எனக்கு ஏதாவது வந்து வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, அதுவும் நான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு செக்லிஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது எனக்கு என்ன ரிசீவ் ஆகலை, ரிசீவ் ஆச்சுன்னா அதை நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன், நீங்களும் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி உங்கள் நேரத்தை நான் வந்து கெடுக்க விரும்பலை, அதுக்கு தான் நான் முன்னாடி நான் சொல்லிடுறேன். நான் மற்றவங்க எந்த டீட்டெயில்ஸ் சொன்னால் எது வேணால், நான் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய வீடியோ சொன்னோம்னா என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. எப்பயும் போல் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நான் வந்து என்னோடய பதிவில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், அதிலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், அதனால் அதை பயன்படுத்தி உள்ளே வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. திரும்பி சொல்கிறேன், வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்குது இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்படி நாட்களில் இதே மாதிரி பயனுள்ள தகவல் நான் வந்து பதிவு செய்கிறேன். அதுவரையிலும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி மற்றும் ரவி நல்லேந்திரன். நன்றி, வணக்கம்.